Hi friends and hi cuties, welcome to our channel Joker Crafts and Reviews. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோ. இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, கொஞ்சமாக பாப் ஸ்டிக் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு வேஸ்டான சிரப்போட பாக்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு அதை சுற்றி வந்து ஒரு பேப்பர் வச்சு அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணி நம்ம கட் பண்ண போகிறோம். பேப்பர் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஆஷ் கலர் மாதிரியோ இல்லை ஒயிட் கலர் மாதிரியோ தெரியும். பட் இது வந்து என்ன கலர் பேப்பர் அப்படின்னா, லைட் வயலட் கலர் பேப்பர். ஸோ இந்த பேப்பர் எடுத்துகிட்டு ரெண்டு சைட்லேயுமே வந்து ஒரு சென்டிமீட்டருக்கு வந்து கேப் விட்டு மார்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா அதோட நடுவில் வந்து சேம் ஒரு சென்டிமீட்டர் கேப்பில் இந்த மாதிரி குட்டி குட்டி லைன்ஸாக வந்து நான் வரைஞ்சிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லைன்ஸ் வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த ஜாயின் பண்ணியிருக்கல இந்த லைன்ஸ்லாம் வரைஞ்சோம்ல, அந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ கட் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து சைட்லலாம் அந்த பேப்பர் கட்டர் வச்சு லைட்டாக வந்து கோடு மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா சிசர் வச்சு கட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் இதை வச்சு ஃபுல்லாக கட் பண்ணிடுவீங்க அப்படின்னா ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் திரும்ப சிசர் வச்சு நடுவில் கொடுத்துட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஈஸியாக இருக்கும். அது கட் பண்ணதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாப் ஸ்டிக்கை இந்த பேப்பர்ஸ்க்கு நடுவில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் ரோ உள்ள, செகண்ட் ரோ வெளியில், அப்புறம் ஃபஸ்ட் ரோ உள், அடுத்த தேர்ட் ரோ உள்ள, ஃபோர்த் ரோ வெளியில். இப்போ இந்த மாதிரி நான் பண்ணுறத பாருங்கள். ஒரு ரோ வெளியில் உள்ள, வெளியில் உள்ள, இந்த மாதிரி வந்து பேப்பரை கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக வீடியோ போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா, யூடியூப்லேயே வந்து நம்ம வீடியோ கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ ஸ்லோ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஸ்லோ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்பீடாக போகிற மாதிரி தோணுச்சு ஸ்லோ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பேப்பர் ஃபுல்லாக லைனாக பாப் ஸ்டிக் வந்து ஃபில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எல்லா பேப்பருமே ஒன்று உள்ள ஒன்று வெளியில். இப்போது ஃபஸ்ட்டு பாப் ஸ்டிக் வந்து ஃபஸ்ட் ரோ உள்ள, செகண்ட் ரோ வெளியில் கொடுத்தோம் அப்படின்னா, செகண்ட் பாப் ஸ்டிக் வந்து ஃபஸ்ட் ரோ வெளியில், செகண்ட் ரோ உள்ள, அந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கனாலே புரியும், பட் இருந்தாலும் ஒரு டைம் சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து அந்த பாப் ஸ்டிக் வந்து ஃபில் பண்ணி முடித்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மெடிசன் பாக்ஸ் எடுத்துகிட்டு இந்த பாப் ஸ்டிக்லேருந்து கொஞ்சம் மட்டும் விட்டுட்டு மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம அந்த பாப் ஸ்டிக் அளவுக்கு கட் பண்ணுறோம், அதை மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். மீதி இருக்கிறத எடுத்து வச்சுக்கோங்க, நம்ம வேறு ஏதாவது கிராஃப்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா, ஸோ ஈவனாக வந்து எல்லா சைட்லேயும் இந்த மாதிரி ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து மேலே ஒட்டணும். இதுக்கு வந்து க்ளூகன் அந்த மாதிரி எதுவும் தேவைப்படாது. ஸோ அதை நம்ம ஃபெவிகால் வச்சே வந்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி கரெக்டாக பொசிஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ ஒட்டியாச்சு. கரெக்டாக அந்த பாக்ஸோட லென்த்தில் வந்து பேப்பர் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஒட்டிக்கோங்க. அண்ட் கொஞ்சம் டைட்டாகவே ஒட்டிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டைட்டாக ஒட்டிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக மேலே வந்து கொஞ்சம் லேஸ் வந்து ஒட்ட போகிறேன். ஸோ இது நான் வந்து லைட் கலர்லாம் பேப்பர் எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் டார்க் கலராக வந்து இந்த லேஸ் ஒர்க் வந்து பண்ணுறேன். நீங்கள் டார்க் கலர் பேப்பர் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட் கலராக பண்ணிக்கோங்க, கொஞ்சம் மேட்ச் ஆகுற மாதிரி வந்து கலர் பார்த்துட்டு ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ ஒட்டிட்டு அப்புறமா நான் வந்து உள் பக்கமாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன். இதை ஒட்டுறதுக்கு நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணுறேன். நம்ம ஃபெவிகால் வச்சு கூட ஒட்டலாம், பட் கொஞ்சம் டிலே ஆகும், அதனால நான் ஃபெவிபாண்ட் எடுத்திருக்கேன். ஸோ அப்புறமா நடுவில் இந்த மாதிரி ஒரு ரோஸ் வந்து ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு பேப்பரில், கலர் பேப்பரில் ரெண்டு லீஃப் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி மடிச்சிங்க அப்படின்னா அந்த லீஃபோட டெக்ஸ்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி மடிச்சுட்டு அதையும் ரெண்டையுமே மடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து அந்த ரோஸ்க்கு சைடில் வந்து ஒட்டிக்க போகிறோம்.
இப்போ நம்ம என்ன ரெடி பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து நம்ம ஒரு பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இதில் கொஞ்சமாக வந்து உள்ள மணல் கல் ஏதாவது போட்டுட்டு மேலே வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற அந்த செடி ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு ஒட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு பென் ஸ்டாண்ட் மாதிரி உங்களுக்கு வியூ பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.